ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒவ்வொரு நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் உள்ள நியூட்ரிஷன் வேல்யூவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதோட கலோரினா என்னன்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணி இவ்வளோ கலோரியை பேன் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கலோரின்றது என்னன்றதை பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கிராம் தண்ணியை வந்து 1 டிகிரி செல்சியஸ்க்கு அளவுக்கு வந்து வெப்பப்படுத்த தேவையான அந்த ஆற்றல் இருக்குல்ல, அதுதான் ஒரு கலோரி. அதாவது 1 கிராம் கார்போஹைட்ரேட்டில் 4 கலோரி இருக்குது, 1 கிராம் புரோட்டீனில் 4 கலோரி இருக்குது, அதே மாதிரி 1 கிராம் கொழுப்பில் வந்து 9 கலோரி இருக்குது. அதாவது இப்போ இதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது, கொழுப்பு தான் அதிக ஆற்றல் தரக்கூடிய உணவுப் பொருள் நம்மளுக்கு. அதாவது கார்போஹைட்ரேட்டும் கொழுப்பும் தான் நம்ம உடம்புக்கு வந்து ஆற்றல் தரக்கூடியதுன்றது பொதுவாகவே எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் எவ்வளவு கார்போஹைட்ரேட் இருக்குது, எவ்வளவு கொழுப்பு இருக்குது, எவ்வளவு ப்ரோட்டீன் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறோம். அதை வச்சு அதில் நீங்கள் எவ்வளோ கலோரி இருக்குன்றதையும் கணக்கு பண்ணிக்கலாம். அதாவது நான் ஏற்கனவே சொன்னது தான், 1 கிராம் கார்போஹைட்ரேட்டில் வந்து 4 கலோரி இருக்குது, 1 கிராம் கொழுப்பில் வந்து 9 கலோரிகள் இருக்குது, 1 கிராம் புரோட்டீனில் 4 கலோரி இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம 100 கிராம் சாப்பாடு, அதாவது வேக வச்ச அரிசியில் வந்து 25 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது, 1 கிராம் கொழுப்பு இருக்குது, 3 கிராம் புரோட்டீன் இருக்குது. அதே மாதிரி 100 கிராம் வேக வச்ச சிக்கனில் எவ்வளோ இருக்குன்னா 31 கிராம் புரோட்டீனும் 3.6 கிராம் கொழுப்பும் இருக்குது. அதாவது 4 கிராம் கிட்ட கொழுப்பு இருக்குது. இப்போ தான் ரெட்மீட், அதாவது மாட்டு இறைச்சியாக இருக்கலாம், ஆட்டு இறைச்சியாக இருக்கணும், இதில் என்னென்னா 100 கிராம் இறைச்சி, அதாவது வேக வச்ச இறைச்சியில் எவ்வளோ இருக்குன்னா 36 கிராம் புரோட்டீன் இருக்குது, 10 கிராம் கொழுப்பு இருக்குது. இதில் அதிக கொழுப்பு இருக்குது, ஆனால் கொழுப்பு தான் அதிக ஆற்றல் தரக்கூடியது, அதிக கலோரி உள்ளது. 1 கிராம் கொழுப்பில் 9 கிராம் கலோரிகள் இருக்குது. அடுத்து நம்ம வந்து ஒரு முழு முட்டையை பார்க்க போகிறோம். அதாவது முட்டையோட வெள்ளைக்கரு மற்றும் மஞ்சக்கருவை சேர்த்து பார்க்க போகிறோம். அதில் எவ்வளோ ப்ரோட்டீன், ஃபேட், கார்போஹைட்ரேட் இருக்குன்னு பார்ப்போம். ஒரு முழு முட்டையில் 1.5 கிராம் கிட்ட கார்போஹைட்ரேட் இருக்குது, 5-3 கிராம் வந்து கொழுப்பு இருக்கு, 6-8 கிராம் புரதச்சத்து இருக்கு. அதே மாதிரி ஒரு முட்டையோட வெள்ளைக்கருவில் மட்டும் எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, அந்த முட்டையோட வெள்ளைக்கருவில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கும்னா 3 கிராம் புரோட்டீன் இருக்கும், அதாவது 3-4 கிராம் புரோட்டீன் இருக்கும். அதே மாதிரி நம்ம நார்மலாக ஒரு வாழைப்பழம் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்களேன், அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குன்னா 1.1 கிராம் புரோட்டீன், அதாவது 1 கிராம் புரோட்டீன் இருக்கு. வாழைப்பழத்தில் அதிகமாக இருக்கிறது என்னன்னா கார்போஹைட்ரேட் தான் இருக்கு, ஒரு 22 கிராம் கிட்ட கார்போஹைட்ரேட் இருக்குது, அதாவது 100 கிராம் வாழைப்பழம் அந்த கணக்கில் தான் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபேட் எவ்வளோ இருக்குன்னா 0.3 கிராம் கொழுப்பு இருக்குது, இதில் வந்து மித்த ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, அதனால் வாழைப்பழன்றதை நான் முக்கியமாக சேர்த்துக்கிறேன். ஏன்னா வாழைப்பழம் வந்து நார்மலான ஃபுட்டில் நம்ம சாப்பிட்றோம்ல. அதே மாதிரி 100 ml மில்க்கில் வந்து எவ்வளோ இருக்குன்னா அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கார்போஹைட்ரேட் 5.1 கிராம் இருக்குது, அதாவது 100 ml மில்க்கில் கொழுப்பு 3.3 கிராம் இருக்குது, ப்ரோட்டீன் 3.4 கிராம் இருக்குது, அதாவது 100 ml மில்க். 100 ml அந்த டீ கடையிலலாம் பேப்பர் கப்பில் கொடுப்பாங்களா, அதான் 100 ml. பாசிப்பயிறு, பாசிப்பயிறில் வந்து ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குன்னு, அதாவது ஊற வச்சு முளைக்கட்டினா பாசிப்பயிறு 100 கிராமில் வந்து இருக்க நியூட்ரிஷன் வேல்யூவை நம்ம பார்க்க போகிறோம். ப்ரோட்டீன் வந்து 23 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, கொழுப்பு வந்து 1.5 கிராம் கொழுப்பு இருக்குது, கார்போஹைட்ரேட்ன்றது 100 கிராம் பாசிப்பயிறில் 62 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது. இதில் கார்போஹைட்ரேட் இருந்தாலும் மித்த ஊட்டச்சத்துக்களும் இருக்குது, விட்டமின்ஸும் இருக்குது. இதே நம்ம பார்க்க போகிறது நிலக்கடலை, ஒரு 100 கிராம் நிலக்கடலையில் எவ்வளோ இருக்குன்னா மேக்ஸிமம் கொழுப்பு தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஜென்ரலாகவே தெரிஞ்சுக்கலாம், நிலக்கடலைன்றது ஒரு எண்ணெய் வித்து தவிரம், அதில் அதிகமாக கொழுப்பு சத்து தான் இருக்கும். இதில் வந்து 100 கிராம் நிலக்கடலைக்கு 51 கிராம் கொழுப்பு இருக்குது, கொழுப்பு அதிக ஆற்றல் தரக்கூடிய உணவு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் டயட்டுக்கு நிலக்கடலை 100 கிராம் சாப்பிட்றேன், 200 கிராம் சாப்பிட்றேன்ட்டு நிறையா கலோரி எடுத்து சாப்பிட்டு நம்ம சொல்கிறதை கேட்க மாட்டாங்க. நிலக்கடலை சாப்பிட்டாங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க. நிலக்கடலையில் 22 கிராம் கார்போஹைட்ரேட் இருக்குது, 22 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது, அதே மாதிரி 51 கிராம் கொழுப்பு இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ நம்ம தேங்காவை பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம பொதுவாகவே தான் சப்பாத்தி அந்த மாதிரிலாம் சுட்டோன்னா தேங்காய் சட்னி அந்த மாதிரி தான் சாப்பிடுவோம். இப்போ நம்ம 100 கிராம் தேங்காயில் வந்து எவ்வளோ ஊட்டச்சத்து இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஏன்னா நான் அதிகமாக தேங்காய் சாப்பிடுவேன். ஃபேட், அதாவது 33 கிராம் தேங்காயில் வந்து கொழுப்பு இருக்குது, ஏன்னா தேங்காயும் ஒரு எண்ணெய் வித்து தான், தேங்காயில் தான் தேங்காய் எடுக்கிறோம். கார்போஹைட்ரேட் வந்து 15 கிராம் இருக்குது, ப்ரோட்டீன் வந்து 3 கிராம் இருக்குது, அதாவது ஒரு தேங்காய் 100 கிராம் தேங்காய் இல்லை அவ்வளோதான் இருக்குது. இதுலேருந்து நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஒரு சாப்பாடு இவ்வளோ சாப்பிட்றோன்னா அதில் ஒரு 200 கிராம்னு வச்சுக்கோங்களேன், அதில் நான் சொன்ன 100 கிராமோடு வச்சு நீங்கள் வந்து 2 ஆல் பெருக்கி அதில் எவ்வளோ கலோரி இருக்குது அந்த இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.